ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம ட்ரா பண்ணுற ட்ராயிங் என்னென்னா, சார்கோயில் பென்சில்ஸில் ரோஸ் ஆர்ட். இந்த ரோஸ் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்கோயில் பென்சிலில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பிளண்டிங் ஸ்டம்ஸ் இந்த டூல் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன சைஸ் சொன்னாலும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மார்க் பண்ணுற பர்போஸுக்கு மட்டும்தான் இது தேவைப்படுது இப்போது. ஸோ பிளண்டிங் ஸ்டம்ஸில் அதோட முனையில் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலோட டஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த ரோஸோட இந்த அழகான இந்த ஷேப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நல்லா பாருங்கள். ஸோ நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணிங்கன்னா ஸோ அதோட தடத்தை நம்ம எரேஸ் பண்ணுவோம். ஸோ எதனா வந்து எரர்ஸ் இருந்ததுன்னா அதை எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. ஸோ அதனால் பிளண்டிங் ஸ்டம்ஸில் மார்க் பண்ணுறோம். ஸோ இதில் எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் ஈஸியாக நம்ம எரேஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிற மெட்டீரியல் என்னென்னா சார்கோயில் பென்சில். இது வந்து இந்த பிராண்ட் நேம் வந்து பியானியோ சாஃப்ட்டு. ஸோ நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்கணும் அந்த பென்சில். ஸோ நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஷேப் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அதை அப்படியே வந்து அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போவே வந்து எந்த இடத்துலலாம் வந்து அந்த ஷேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்றது நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஒரே பென்சிலில் தான் வந்து ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ சார்கோயில் பென்சில்ஸில் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல யூசேஜ் தான். ஸோ நான் ஒரே சாஃப்ட் பென்சில்ஸ், அதாவது சாஃப்ட் கேட்டகரியில் மட்டும்தான் இதை ட்ரா பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள் சாஃப்ட் பென்சில்ஸ், அதிலேயே தான் வந்து ஷேட்ஸும் அப்ளை பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துலலாம் அந்த ரோஸ்க்கு ரோஸில் அந்த ஷேட்ஸ் அப்ளை பண்ணுமோ
அதை அப்ளை பண்ணுறேன். லீஃப் செக்ஷன் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ இதில் இருக்கிறது போல் அழகாக வந்து ஷேட்ஸ் வந்து நீங்களும் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி ஷேடிங் வந்து இன்னும் ஃபைனாக பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஸோ நல்லா வந்து ஃபைனாக வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் தெரியாதது போல் ஷைனிங்காக காமிக்குது பாருங்கள் அந்த பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ். அடுத்தபடியாக வந்து நம்ம இதை அப்படியே வந்து 3D டிராயிங்காகவும் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ ரோஸோட சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட் நேராக வந்து கோடு நம்ம வந்து அதை போட்டுட்ட பிறகு சிசர் யூஸ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணுறோம் பாருங்கள். எந்த மெத்தடில் இதை கட் பண்ணுறோன்றத நல்லா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த ரோஸோட பெட்டல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதோடய அழகு நம்மளுக்கு குறைஞ்சிடும் பாருங்கள். எந்த வித டேமேஜும் இல்லாமல் இதை கட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு சைஸில் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 3D எஃபெக்டில் இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த டெஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக தெரியுது. இன்னும் நீங்கள் தூரமாக வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வேறு போஸ்டில் காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக ஒரு 3D எஃபெக்டாக தெரியுது பாருங்கள். ஓகே, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.